ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜிபி ஹோம்ஸ். நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் நம்ம ப்ரெக்னன்சி சம்மந்தமான வீடியோக்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து வெஜினலில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, நம்ம வெஜினலில் வந்து என்னென்ன மாதிரியான ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும், இதை வந்து ஏர்லியராக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எம்கேஜிபி ஹோம்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடன் கூட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலில் நிறைய விதமான வெஜினல் சேஞ்சஸ் அப்புறம் வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இதை பற்றின வீடியோக்கள்லாம் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக வெஜினல் சேஞ்சஸ் வந்து எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆகிறது தான் நம்ம ப்ரெக்னென்சியோட மெயின் பார்ட்டு. அதுக்கு வந்து ரொம்பவும் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து நம்ம வெஜினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். ஸோ வந்து நம்மளுக்கு நார்மலாக பீரியட்ஸ் வரும்போது கூட இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். நம்மளுக்கு வந்து இப்போ பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னா நம்ம வெஜினல் பார்ட் வந்து ட்ரை ஆகும், அதே சமயம் அதில் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜும் ஆகும். ஸோ இந்த பீரியட்ஸ் வரதுக்கும் ப்ரெக்னென்சி ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்லையும் வெஜினல் பார்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும், அதே மாதிரி நம்ம வெஜினல் பார்ட் வந்து ட்ரை ஆகாது, அது வந்து வெட்டாக தான் இருக்கும். அதாவது ஈரப்பதமாக இல்லை பிசுபிசுப்பு தன்மையோடு தான் இருக்கும், அது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதுவே நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆக போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு விதமான எரிச்சல் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வெஜினல் பார்ட் வந்து ட்ரை ஆகி ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து இரிட்டேஷன் ஆகும், சம்டைம்ஸ் பெயின் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பீரியட்ஸ்க்கான வெஜினல் டிஃப்ரென்ஸு. நம்ம வந்து ப்ரெக்னென்சிக்கு ஏர்லியராக வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வெஜினல் பார்ட் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம செர்விக்ஸில் வந்து நம்ம கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே கூட ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஏர்லி ப்ரெக்னென்சியில் இருக்கோம், இது வந்து நம்மளோட ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்னு வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் வெஜினல் பார்ட் வந்து ரொம்பவும் சாஃப்டாக அதே சமயத்தில் அது வெயிட்டாகவும் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ப்ரெக்னென்சிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே நான் வந்து பீரியட்ஸ்க்குள்ள வெஜினல் டிஃப்ரெண்ட்டும் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இதை ரெண்டையும் வச்சு நீங்கள் வந்து டிஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து என்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து லைட்டாக ஸ்பாட்டிங் மாதிரி ஒரு சில பேருக்கு வரலாம். அது வந்து நம்ம வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேபி வந்து இம்ப்ளான்ட் ஆகும்போது ஒரு 1 or 2 drops வந்து நம்மளுக்கு வந்து ப்ளீடிங் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ப்ளீடிங்கை தான் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். இது வந்து எல்லாருக்கும் வராது, ஒரு சில பெண்களுக்கு வந்து வரலாம். ஸோ இது வந்து ஒரு விதமான வெஜினல் டிஃப்ரென்ஸு. அந்த மாதிரி அதில் வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்லி ப்ரெக்னென்சியில் இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து அது வந்து எந்த மாதிரி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரியாகவும் வரலாம், அது வந்து கொஞ்சம் திக்காகவும் வரலாம், பால் தெரிஞ்சு போன மாதிரியும் வரலாம், இந்த மாதிரி நிறைய டைப்பில் வரும். இதுவே பீரியட்ஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா அது வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஒன்றும் இல்லை எல்லோயிஷாக வரும், இல்லைனா ப்ரௌனிஷாக வரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். நம்ம வந்து மந்த்லி வந்து இதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து வெஜினாவில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்து உங்கள் வெஜினல் பார்ட் வந்து சம்டைம் வந்து சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி, இல்லைனா வந்து அதுலேருந்து ஏதோ பபிள் வர மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ரெக்னென்சியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வெஜினாவில் வந்து என்னென்ன மாதிரியான ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தெரியும், ஒரு 3 விதமான சிம்டம்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் இந்த சிம்டம்ஸ் இருக்குதா இல்லையான்னு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 35 or 38 days கழித்து கார்டு செக் பண்ணி பார்த்து உங்கள் ப்ரெக்னென்சியை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எம்கேஜிபி ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.